அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம ஒரு 34 கேள்வி பார்த்துருக்கோம். இப்போ இது 35வது கேள்வில இருந்து பார்ப்போம். இது வந்து இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு எது பெரிய எது சிறியதுன்னு கேட்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தில் 2020 விகிதத்தில் கொடுத்து எது பெரியதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ எல்லாருமே வந்து ஏற்கனவே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நம்பருக்கு எல்லாமே வந்து எல்சிஎம் பார்த்து எடுத்து கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் இப்படி கிராஸை மல்டிபிள் பண்ணி எது பெரியது சிறியதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ 2/3 இருக்குது. 2/3னா இந்த 3க்கும் 2க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அதே மாதிரி 3/4 இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4/3 போக 1. அதே மாதிரி இங்கே டிஃபரன்ஸ் 1, இங்கே டிஃபரன்ஸ் 1 தான், இங்கே டிஃபரன்ஸ் 1 தான். இப்போ டிஃபரன்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ஈவனாக இருக்குது. அதே மாதிரி ஈவனாக இருக்குது. ரெண்டாவது எப்படி இருக்குது? எல்லாமே 1 அப்படின்னு தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ இதே மாதிரி வந்து 1 கிடைக்கலாம், அடுத்து ஈவனாக வந்து 2 கிடைக்கலாம், இல்லை 3 கிடைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கணும், ஒரு இதில் 1 ஒரு இதில் 2 மாதிரி மாதிரி இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறது மேக்ஸிமம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த மாடலில் நான் வேற வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து எது பெரியது? இப்போ ஈவனாக இருக்குது, ரைட், ஓகே, ஈவனாக இருக்குது. இப்போ இதில் எது பெருசு அப்படின்னா, இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். நியூமரேட்டர்லேயே இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் எது? 6 தான் இருக்கிறதுலேயே பெருசு. அப்போ பெரியது எதுனா 6/7 அப்படின்றது தான் பெரியது சரிங்களா. இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். இதே இதில் எது சிறியதுன்னு கேட்டிருந்தா என்ன, இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 2/3. அப்போ 2/3 தான் இருக்கிறதுலே சிறிய நம்பர் சரிங்களா. இப்போ அடுத்த கேள்வி, இப்போ இதில் பாருங்கள், இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், எல்லாமே ஒரே நம்பராக இருக்குது. 11, 11, 11 இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பாருங்கள், எல்லாமே வெவ்வேறு நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் பார்த்து எடுத்தோ இல்லை கிராஸை மல்டிபிள் பண்ணியோ நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன செய்யணும்னா, நியூமரேட்டர்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலேயும் இந்த டினாமினேட்டரில் பாருங்கள், பகுதியில் 18, 21, 31, 9 இந்த டினாமினேட்டர் மட்டும் தான் பார்க்கணும். ஏதாவது இதெல்லாம் வேறு வேறு நம்பராக இருக்குது, மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் விட்டுறணும், ஏன்னா அதெல்லாமே ஒரே நம்பராக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் வேறு வேறு நம்பரில் எது இருக்கிறதுலே பெரிய நம்பர்னு பார்க்கணும். எது இருக்கிறதுலே பெரிய நம்பர்? இதில் 31 தான் பெருசு. அது 31 தான் பெரிய நம்பர். அப்போ 31 தான் பெரிய நம்பர் சரிங்களா. பிக்கஸ்ட் நம்பர் எது? 31. அப்போ எது சிறியதுன்னு கேட்டிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. அப்போ எது சிறியதுன்னா இருக்கிறதுலே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் 31. அதோடைய பின்ன எது? 11/31. அதோடைய பின்ன எது? 11/31. இந்த 11/31 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் எது அப்படின்னா இந்த 11/31 அப்படின்றதான் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். இப்போ இருக்கிறதுலே பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? அப்போ டினாமினேட்டர்லேயே எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். எது சின்ன நம்பர் இருக்கிறதுலையே? 9 தான் டினாமினேட்டர்லேயே இருக்குது சின்னது. அப்போ எது பெரியன்னு கேட்கும்போது பெரிய பின்ன எதுன்னு பார்க்கணும். அப்போ பெரிய பின்ன எது? சின்ன நம்பர் 9. அப்போ 11/9 அப்படின்றதான் இருக்கிறதுலையே பெரிய பின்னம் சரிங்களா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே பெரியது சிறியதுன்னு கேட்டிருக்கோம். நியூமரேட்டர் ஃபுல்லாக ஈவனாக இருக்குது, ஒரே மாதிரி நம்பராக இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டர் மட்டும்தான் பார்க்கணும், பகுதி மட்டும்தான் பார்க்கணும். பகுதியிலேயே எது பெரிய நம்பரோ அதுதான் சிறிய பின்னம், எது சிறிய நம்பரோ அதுதான் பெரிய பின்னம். மாற்றி மாற்றி சரிங்களா. ரைட், அடுத்த கேள்வி. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து நியூமரேட்டர் வந்து ஈவனாகவும் இல்லை, பாருங்கள் டினாமினேட்டர்லாம் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்துட்டு இப்படி கிராஸாக மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ இந்த எல்சிஎம்ல நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்க போகிறோம்னா இதோட டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 11/6 போனால் எவ்வளவு? 11/6 போக 5. அடுத்து 13/13 போக 3. 4/3 போக 1. 20/17 போக 3. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 வரும். எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 15 வரும் சரிங்களா. இப்போ இந்த 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 5 எத்தனால பெருக்குனா 15 வரும்? 3 பெருக்குனா தான் 15 வரும். இதை 5 பெருக்குனா 15 வரும். இதை 15 பெருக்குனா 15 வரும். இது 5 பெருக்குனா 15 வரும். இப்போ இங்கே இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்கோமோ இந்த நம்பரை கொண்டு போய் இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டர் போய் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இதில் நியூமரேட்டர் அதாவது தொகுதியில் போய் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எத்தனால் மல்டிபிள் பண்ணோம்? 3 மல்டிபிள் பண்ணோம். அப்போ மல்டிபிள் பண்ண எவ்வளோ வரும்? 6 × 18. அடுத்து 13 × 5 எவ்வளோ ஆச்சு? 13 × 5 65. அடுத்து 3 × 5 45. அடுத்து 17 × 5 85 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் என்ன செஞ்சிடுவோம்? நியூமரேட்டர் போய் பெருக்கி வச்சிருவோம். பெருக்கின பின்னாடி
பார்த்தா அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது? பெருக்கணும், பெருக்கிறோம். பெருக்கினது பின்னாடி எதை பார்க்கணும்? இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர் எது? 85 தான் அந்த பெருக்கினதுல. அப்போ 85ன்றது எந்த பின்னம்? 17/20 அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய பின்னம். சரிங்களா, இவற்றில் எது பெரியதுன்னு தான் கேட்டிருக்கோம். அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 85. 85 எதோடைய பின்னம்? 17/20 உடையது. அப்போ 17/20ன்ற பின்னம் தான் வந்து ஃப்ராக்ஷன் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட். இதே எது சிறியதுன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறது இந்த நம்பர்ல எது சிறிய நம்பர்னு பார்க்கணும். 18. இந்த 18 எந்ததுக்குள்ள பின்னம்? 6/11. அப்ப இருக்கிறதுலே சிறியது எதுனா 6/11 தான் சிறியது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5, 3, 1, 3. இதுக்கு எல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா 15 வரும். ஸோ இந்த 15ன்றது ஒவ்வொரு நம்பர் எதால பெருக்கினா வரும்? இது 3ஆல பெருக்கினா வரும், இது 5ஆல பெருக்கினா வரும், இது 15ஆல பெருக்கினா வரும், இது 5ஆல பெருக்கினா வரும். அப்ப இந்த நம்பரை எடுத்து கொண்டு போய் மேல கூட நியூமரேட்டர்ல பெருக்குறோம். சரிங்களா, அப்ப பெருக்கணும்னா அளவு 18, 65, 45, 85. இந்த பெருக்கின நம்பர்ல எது பெரியதோ அந்த பின்னம் எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் பெரிய பின்னம். எது சிறியதோ அது சிறிய பின்னம். சரிங்களா, ஸோ அடுத்த கணக்கு, அடுத்த கணக்கு உங்களுக்கு மைனஸ்ல கொடுத்துருக்கோம். மேலே கொடுத்த கணக்கு வந்து பிளஸ் வந்துச்சு, இது மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இருக்கும்போது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் தான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் 11ல 8 போக எவ்வளோ ஆச்சு? 3. அடுத்து 2, அடுத்து 2, அடுத்து 3. சரிங்களா, இப்போ 3, 2, 2, 3. இதுக்கு எல்சியம் எடுத்தா எவ்வளோ வரும்? எல்சியம் எடுத்தா எவ்வளோ வரும்? 6 வரும். எல்சியம் எடுத்தா 6 வரும். எல்சியம் எடுத்த பின்னாடி நம்ம அடுத்து என்ன செய்வோம்? இந்த ஒவ்வொரு நம்பரையும் எதால பெருக்குனா அந்த 6 வரும்னு பார்ப்போம். ஸோ இதை 2ஆல பெருக்குவோம். இதை வந்து 3ஆல பெருக்குனா தான் 6 வரும். இதை 3ஆல பெருக்குனா 6 வரும். இந்த 2ஆல பெருக்குனா 6 வரும். சரிங்களா, இப்போ இந்த நம்பர் கொண்டு போய் என்ன செய்யணும்? நியூமரேட்டர்ல போய் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அப்போ நியூமரேட்டர்ல மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 8 2 ஃபஸ்ட்டு 16, -16. முன்னாடி மைனஸ் இருக்கு இல்லையா. அடுத்து 5 3 15, அது -15. அடுத்து 5 3 45. அடுத்து 19 2 38, -38. இப்போ போட்டாச்சு. இப்போ பிளஸ்ல வரப்போது வந்திருக்கப்ப நம்ம வந்து எது பெரிய நம்பரோ அதான் பெருசுன்னு சொன்னோம். ஆனால் மைனஸ் வந்துருக்கப்ப எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய பின்னம். இப்போ இருக்கலையே சின்ன நம்பர் எது? -15. -15 தான் இருக்கலையே பெரிய பின்னம். அப்போ இந்த பின்னம் எது? 5/அதாவது -5/7 அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய பின்னம். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் -1 பெருசா, -2 பெருசானா எதை சொல்லுவோம்? மைனஸ் பொறுத்தளவு -1 தான் பெருசுன்னு சொல்லுவோம். அதே பிளஸ்ல வரும்போது 1 பெருசா 2 பெருசானா அது நம்மளுக்கு தெரியும். மைனஸ்ல வரும்போது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கும். அப்ப இருக்கிறதுலே இதுல சின்ன நம்பர் எது? -15. அப்ப எந்த பின்னம் அப்படின்னா 5/7ன்றதுதான் அந்த பின்னம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பின்னம். ஸோ அடுத்த சிம்ல பாருங்க, அடுத்த சிம்ல வந்து எது பெரிய பின்னம் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன செய்யலாம்? கீழே இருக்கிற கெல்சியம் எடுக்க இருக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா என்ன வரும்? இதுக்கு வந்து 5 வரும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வரும்? டிஃபரன்ஸ் வந்து 5 வரும். இதுக்கு வந்து 11 வரும். இதுக்கு வந்து 17 வரும். ஸோ இதுவுமே பாருங்க, 5, 11, 17 இருக்கு. ஸோ இதுக்கு கெல்சியம் எடுத்தோம்னாவே நம்மளுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்க்காம ஸோ இதுக்கும் லேட் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து ஈவனாக இருந்திருக்கணும். நம்மளுக்கு ஈவனாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்தாலும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பராக வருது. அப்போ எல்சியம் எடுத்தால் லேட் ஆகும். இந்த மாதிரி வந்திருக்கப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா தான் நீங்கள் கிராஸாக மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு 2/7. 2/7 எடுத்து என்ன செய்யணும்? கிராஸை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அடுத்த நம்பர் எது? 4/15. இப்போ இதை கிராஸை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இது 5 2 30, இது 7 4 28. அப்போ 30 பெருசா, 28 பெருசா? நம்மளுக்கு 30 தான் பெருசு. அப்போ இந்த பின்னா சிறிய பின்னா. அப்போ இதை விட்டுறணும். அப்ப அடுத்ததை எடுத்துக்கோங்க, 6/23. ஸோ இந்த மல்டிபிள் பண்ணி பாருங்க. இப்ப 6 7 42, 6 7 42 இந்த பக்கம் வந்துடணும். இது 23 2 46. 46 பெருசா, 42 பெருசா? 46 தான் பெருசு. அப்ப இந்த பின்னம் சின்ன பின்னம். அப்ப இருக்குல்ல பெரிய பின்னம் எது? 2/7. அப்ப பெரிய பின்னம் எதுனா 2/7. அவ்வளவுதாங்க, இப்படி சிம்பிளா இருக்கும். ஸோ தொடர்ச்சியா கணக்கு பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.